ஒவ்வொரு செயற்பாடுகள் இங்கே நடைபெற்றது. மிகவும் ஒரு பெரிய மாணவர்களுக்கு ஈடு இணை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் தரமாக அவர்களது வெளிப்பாடுகள் அமைந்திருந்தது. இதற்கு உண்மையிலே தங்களை அர்ப்பணிக்கும் ஆசிரியர் பெருமக்களை நான் இந்த இடத்தில் பாராட்டி ஆக வேண்டும். அதேபோல் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களது குழந்தைகளின் விருத்தியில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். குழந்தை எப்பொழுதும் சூழல் தாக்கத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் அதன் ஆளுமை விருத்தியில் நாங்கள் கூடிய அளவு பங்கு ஆற்ற வேண்டும். சொல்வார்கள், எங்களது கிராமத்தில் 5 வளையாதது 50 வளையாதென்று. அந்த வகையில் சிறு பிராயத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல பண்பும் நல்ல பழக்க வழக்கங்களும் பெற்றுக்கொள்ளும் அறிவும் திறனும் மனப்பாங்கும் தான் அவன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவனாக ஒரு நல்ல மனிதனாக வருவதற்கு இங்கே அடித்தளமிடப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் கூடிய அளவு இந்த குழந்தைகளின் மனம் நொந்து கொள்ளாமல் குழந்தைகள் விருப்பத்துடன் ஆர்வத்துடன் கற்றலில் ஈடுபடத்தக்கதாக அவர்களை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். வீட்டுச் சூழல் என்பது அவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வி பெறும் இடமாக அமைய வேண்டும். வீட்டில் பல்வேறு வகையான தொலைக்காட்சி நாடகங்களை நாங்கள் பார்ப்போம். அவை குழந்தைகளை பொறுத்தவரை ஒரு தேவையற்ற ஒன்றாக கூட இருக்கலாம். எனவே அவர்களுக்கு பொருத்தமான விடயங்களை நாங்கள் தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர குழந்தைகளை எங்களுடன் வைத்துக் கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டுச் சூழல் மிகவும் அன்பான சூழலாக பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். அவர்களது ஆற்றங்கள் அவர்களது திறன்கள் அங்குதான் கூடிய அளவு விருத்தி செய்யப்படும். பாடசாலையில் 4 மணித்தியாலங்கள் தான் இந்த முன்பள்ளிக்குள்ளே அங்கே இருப்பார்கள். ஏனைய நேரங்களெல்லாம் வீடு சார்ந்த கல்வியும் தான் அவர்களில் தாக்கத்தை செலுத்தும் விடயங்களாக இருக்கும். எனவே அவர்களது ஆற்றல்களை நான் விருத்தி செய்து கொள்வதற்காக வீட்டில் அவர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுகள், கிராமிய விளையாட்டுகளாக இருக்கலாம், அவர்களது சிறந்த விருத்திக்குரிய விளையாட்டுகளாக இருக்கலாம், நல்ல மனப்பாங்கை ஏற்படுத்தத்தக்க விளையாட்டுகளாக இருக்கலாம். அதே போல் அழகிய செயற்பாடுகள், ஆற்ற செயற்பாடுகள், அழகிய செயற்பாடுகள் போன்றவற்றிலும் குழந்தைகளை ஆர்வத்துடன் ஈடுபட செய்வதன் ஊடாக அவர்கள் ஒரு நல்ல சமநிலை ஆளுமை உள்ள ஒரு திறமை மிக்க ஒரு பிள்ளையாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனையும் இந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு எனக்கும் இங்கே